தண்ணி கொடு. இந்த ஒரு புள்ள மயங்கி விழுந்துட்டா, நான் நீங்க கட்டுற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள என்ன நினைச்சுப்பாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் நேற்று நாமக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்திருப்பது கூட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கிருந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு எப்படி போவான், அங்கிருந்து நகரத்துக்குள்ள நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள எப்படி வருவான் உங்களுக்கு தெரியுமா? இங்க மட்டும் இல்ல, சென்னையில கோயம்பேட்டில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. கோயம்பேட்டில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. அங்க வெளிச்சத்து காற்று விடுப்பா, தள்ளு தண்ணி குடி, கொடு தண்ணி குடி, கொடு முதல்ல குடிக்க தண்ணி குடு, தண்ணி குடு. இந்த ஒரு புள்ள மயங்கி விழுந்துட்டா, நான் நீங்க கட்டுற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள என்ன நினைச்சுப்பாரு. இந்த அருக்கு மருத்துவமனை, அது எதுக்கு நீ அங்க தூக்கிட்டு போற? விடு, பத்திரமா பிடிச்சுக்க, தள்ளி நில்லு, அவளுக்கு காத்த விடு, முகத்தை கழுவு. கோயம்பேடு சார்ந்த சந்தைக்கிட்ட இருந்த பேருந்து நிலையம் மாநிலம் முழுமைக்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் பயணிச்சு வந்து இறங்கினா, அங்க இருந்து 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு தூரம் தள்ளி கொண்டு போய் ஒரு மருத்துவமனையை கிளாம்பாக்கம்னு ஒரு இடத்துல கட்டி, மதுரையில் இருந்து அல்லது சிவகங்கையில் இருந்து ராமநாதபுரத்துல இருந்து இல்ல வேற எங்கே இருந்தோ பேருந்துல வருவதற்கு 1000 ரூபாய் என்றால், இந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி வர்றதுக்கு 1000 ரூபாய். அங்க ஒரு தானி பிடிக்கணும், அங்க ஒரு கால் டாக்ஸி, அங்க ஒரு வாகனத்தை பிடிக்கணும், வாடகைக்கு பிடிக்கணும், அங்க கட்டணும். ஆனா அங்க இருந்து திருப்பி இந்த பேருந்து நிலையத்துக்கு நகரக்குள்ள இருந்து வருவதற்கு எவ்வளவு பெரிய நீ இது என்ன வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறாய்? யாரு கேட்டது? அந்த பேருந்து நிலையத்தில் பிரச்சனை என்ன, சிக்கல் என்ன? ஒண்ணும் இல்ல, இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. சென்னை மீனம்பாக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.